ஐஎஸ்ல அவங்க பீனிங்கள் ஒன்றும் இல்லை நம்மளா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வி பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான், ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா ஆள் அப்படின்னு போடாதவங்க மறக்காமல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடும். என் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன ப்ரோ வி பேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வி பேஜ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அர்த்தம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் கொடுப்பாங்க, அது மட்டும் தான் நமக்கு வந்து மிகவும் தெரியும். ஆனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஆனால் இது மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், ஓகேங்களா? யூடியூபராக இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யூடியூபராக இருக்காமல் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிச்சுக்கோங்க கூகுளில் போய். ஸோ அடிச்சதுக்கப்புறம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அண்ட் அது மூலிமா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். நம்ம குவாலிஃபை ஆக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர், அதாவது 100,000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்து பார்த்திங்கன்னா வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 30 நாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 3,00,000 விசாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குட்டாக, ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியாக, ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். நம்ம எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பார்த்தாலே வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல கேமிங், அதாவது நல்ல கேம் விளாட தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய குவாலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், சார் இப்போ அப்ளை பண்ணி விட்டாச்சு, அப்ளை பண்ணி கிடச்சிட்டு அது மூலிமா நம்மளுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் ஆகுதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரதை உடனே வந்து பார்த்திங்கன்னா தந்துருவாங்க. நான் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ரூம் கார்டும் டைமண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னு தெரில, மணி சம்மந்தப்பட்டதா இன்கம் அந்த மாதிரி ஏதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் வேணுமானா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா அது மூலமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வி பேஜ் கிடச்சா டைமண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ மீனும் போட்டிருக்கேன், அதை போய் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓகேங்களா? இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சர்வர் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகல, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூயா ஸ்ட்ரீமராக வந்து இருக்கும். பூயா ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு அஃபீஷியல் ஸ்ட்ரீமராக ஆகணும். அஃபீஷியல் ஸ்ட்ரீமராக ஆகலைனாலும் வந்து நீங்கள் நல்ல வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டிலாம் வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க அந்த 3 நாள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அண்ட் எவ்வளோ பேர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பூயா பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பூயா ஸ்ட்ரீமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துன்னா யூடியூப் இல்லாதவங்க தான் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். வி பேஜோட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல லெவலுக்கு வந்துட்டோம்னா இதில் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவான வந்து பார்க்கலாம். அதனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2021 இ ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்திருக்கோம். ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வி பேஜ் கொடுக்க போகிறோம், இனி இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா இஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா வி பேஜ் வந்துன்னா கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரொம்பவே நல்லதான், இஸ்போர்ட்ஸ் பிளேயரை வந்து பார்த்திங்கன்னா கௌரவிக்கிற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா?
அண்ட் இந்த மூணு வேலை தான் வந்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வி பேஜ் வந்தீங்கன்னா எடுக்க முடியும் ஓகேங்களா. இந்த மூணு வேக்கு வந்தீங்கன்னா நம்ம ரொம்பவே வந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த வி பேஜ் வந்துங்கன்னா நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவோம், வி பேஜ் வாங்கிட்டாங்களா வி பேஜ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். ஆனால் அது வந்தீங்கன்னா ரொம்ப வந்தீங்கன்னா கஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ வந்தீங்கன்னா ஸ்டேட்டில் இருங்க. பை ஐஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.